என்னோட வயல். இந்த வயல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உயரமாக வளர்ந்துருக்கிறதுக்கும் நம்ம நாட்டு ரகம் வந்து எளிமையாக இருக்கிறதுக்கும் என்னோடய தாய் வந்து எந்த அளவுக்கு எங்களோட ஒத்துழைப்பு இருக்கோ அதோட ஒரு படி மேலாக எங்கள் தாயோட ஒத்துழைப்பு இருக்குது. அவங்களோட முயற்சி, தாய் தந்தையோட முயற்சினால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து இந்த நெல்லுகளை உயரம் வளர்ந்துருக்கு. இதான் சொல்லுங்கள் இந்த ரசாயன உரம் இடாம நாங்கள் இந்த குப்பையை போட்டு செய்கிறதுனால பஞ்சகாரியம், பூச்சி கொல்லி, எலிக்கி பப்பாளிக்காய் இது மாதிரி நாங்கள் செஞ்சிட்டு வரோம். அதனால எங்கள் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கு, எங்கள் வயலும் நல்லா பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, எங்கள் குடும்பமே நல்லா நாங்கள் இருக்கிறோம். இதுக்கு அவ்வளவு காரணம் ஆர்வம் ஏன்னு சொன்னால் நம்ம நம்மாழ்வார் ஐயா, அவர் தான் எங்களுக்கு முழுக்க ஒத்துழைப்பு. வணக்கம் தோழர்களே, போன முறை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மாப்பிள்ளை செம்பாவை வந்து காணொலி பண்ணி உங்கள் மத்தியில் வந்து இணையதளத்தில், அதுவும் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முகநூலில் வந்து உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். நல்ல வரவேற்பு. இந்த வரவேற்பு வந்து நம்ம விவசாயிகளுக்கு கிடைக்கிற ஒரு வெற்றியாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இயற்கை விவசாயங்கிறது ஏதோ தன்தோன்றித்தனமாக விளையாட்டுத்தனமாக எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, பண்ண முடியாத ஒன்றா எல்லோரும் நினைக்கிறாங்க. இது வந்து எளிய முறையில் நம்ம பண்ணுறதுக்கு ஐயா நம்மாழ்வார் பல விதைகளை விதைத்துட்டு போயிருக்காரு. அந்த விதையில் நான் ஒருத்தன் இங்கே முளைச்சிருக்கேன். இங்கே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா கரடஞ்சம்பான்ங்கிற ஆதி காலத்து நெல். இந்த கரடஞ்சம்பாவுக்கு வந்து வயசு 5.5 மாதம். இன்றைக்கி சராசரி வந்து என்னோட கருணஞ்சம்பா வந்து பார்த்திங்கன்னா 5 அடி உசரம் வளர்ந்துருக்கு. 5 அடி உசரத்துலேயும் ஒவ்வொரு கருணும் திடமாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து நம்ம இயற்கை உரம் தான். பஞ்சகாவியம் பூச்சி விரட்டி வந்து இலை தலைகுலைய கொண்டு பூச்சி விரட்டி நம்ம தயார் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டோம். இப்போ வயலில் வந்து குழி போட்டு இந்த வயலை வந்து நம்ம உரமாக்கிக்கிட்டோம். நீங்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து நிறையா பேர் என்னை வந்து வெளிநாடுகள்லேருந்து தொடர்பு கொள்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறையா தொடர்பு கொள்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எனது அன்பார்ந்த நன்றி. ஏன்னா விவசாயம்ங்கிறது இன்றைக்கி வந்து பொய்த்து போன ஒன்றா இருக்குது. ஆனால் இன்றைக்கி விவசாயத்தை வந்து நல்ல முறையில் பண்ணலாம்ங்கிறதுக்கு இந்த ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். என்னோடய இணைய முகவரியில் வந்து என்னோடய தொலைபேசி நம்பரை வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த நம்பரை எடுத்து நீங்கள் வந்து அவசியம் உங்களுக்கு தேவையான விதை நெல்லுகளை வந்து தர்றதுக்கு நான் எந்நேரமும் தயாராக இருக்கேன். ஏன்னா வந்து நம் ஆதி தமிழன் செய்த விவசாயம் வந்து நீடணும், நமது குடும்பங்கள் விவசாய குடிகள் ஆரோக்கியமாகவும், இனிமே வந்து இது ஒரு அழியும் தொழிலாக இல்லாமல் ஆக்க தொழிலாக இருக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று என்ன சொல்லிக்கிறேன்னா, முயற்சி என்றைக்குமே வந்து வீண் போகாது. வீண் போகலை, நீங்களும் முயற்சி செய்வோம். அதுவும் எப்போ செய்வோம் எப்போ செய்வோம்னு நினைக்காதீங்க. தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை, பேடிகை வாளாண்மை போலக்கெடும் தாளா வேளாண்மை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து அருமையாக நம்ம சொல்லியிருக்காரு. எந்த ஒரு காரியத்தையும் செய்ய நினச்சிட்டோம்னா செஞ்சே ஆகணும். அப்படி செஞ்சோம்னா அதில் வந்து வெற்றி நிச்சயமாக இருக்குது. நீங்கள் அவசியம் என்னை தொடர்பு கொள்ளலாம். இயற்கை விவசாயத்தில் எல்லோரும் நாம் ஒன்றா கைகோர்ந்து, இப்போ நண்பர்கள் நிறையா பேர் கைகோர்ந்துருக்காங்க, நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம், வெற்றி அடைவோம். வெற்றிங்கிறதோட வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம நல்லதை கொண்டு போய் சேர்த்துருவோம். அந்த நம்பிக்கை இருக்குது. வாங்க நண்பர்களே, நன்றி.